இந்த வீடியோவில் வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டு குண்டான லெவல்ஸ் நாளைக்கு என்னென்னு பார்க்கலாம். லாஸ்ட்டு டே அதாவது திங்கக்கிழமை அன்றைக்கி நம்ம போட்ட ப்ரிடிக்ஷன் பிரகாரம் மார்க்கெட் வந்து ஸ்டில் புல்லிஷில் தான் இருக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம். புல்லிஷில் இருந்த மார்க்கெட்டு இன்றைக்கி ஒரு பெரிய ஹியூஜ் கேப் டவுன் ஃபார்ம் ஆகி நல்லாவே ஒரு ஃபால் விழுந்திருக்கு. நம்ம மேக்ஸிமம் ஃபால் வந்து 19,900 வரையும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம். இன்றைக்கி அந்த லெவலும் கீழே கொஞ்சம் வந்திருக்கு. சரிங்களா, எவ்வளோ வந்திருக்கு நமக்கு? நம்ம இதுக்கு முன்னாடி வந்து சொல்லியிருந்த லெவல் வந்து இது கீழே வர 20,000 கீழே வராது அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணணும். ஆனாலும் இது மேக்ஸிமம் ஃபால் எவ்வளோ தூரம் இருக்க வாய்ப்பு இருக்குன்னா 19,900 வரையும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஓகே, இப்போ நம்ம வந்து இன்றைக்கி அந்த லெவலையும் தாண்டி கீழே வந்ததுனால மார்க்கெட்டு இன்னும் எவ்வளோ ஃபால் வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்குங்கிறத நம்ம ஒரு ஃபிப் லெவலில் வரைஞ்சி பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் இதுதான் ஃபஸ்ட் முறை விசிட் பண்ணிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மாத்திரம் ஓகே. இப்போ நம்ம வந்து இன்னும் ஃபால்னு வந்தால் எவ்வளோ தூரம் வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ரீசன்ட் ஸ்விங் ஹைக்கும் லோக்கும் நான் வந்து ஒரு ஃபிப் வரைஞ்சிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட்டு அந்த லெவல்லேருந்து இப்போ கரெக்ஷன் வந்துட்டுருக்கு. இந்த வர கரெக்ஷன் இதுதான் ஹை அப்படின்னு நான் சொல்லலை, இன்னும் மேலே இருக்குன்னு சொல்லியிருக்கோம். இந்த மந்த்து அதாவது 20,500 வரையும் போட்டுக்க வாய்ப்பு இருக்குன்னு நம்ம தொடர்ந்து எல்லா வீடியோலையும் சொல்லிகிட்ருக்கோம். இந்த வாரத்திலே ஒரு கரெக்ஷன் வரணும்னா உங்களுக்கு இந்த வாரத்தில் போன ஹைட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 20,200 கிட்டே போல் 195, ஓப்பன் ஆனது 20,155. நேற்று வந்து 195 அதாவது திங்கக்கிழமை அன்றைக்கி 195 வரையும் போயிட்டு அங்கேருந்து ஒரு ரெட் பாரா அன்னைக்கு க்ளோஸ் ஆச்சு. அடுத்த நாள் இன்றைக்கி ஓப்பன் ஆச்சு, புதன்கிழமை நேற்று லீவாக இருந்தது. ஸோ நல்ல ஒரு கேப் டவுனில் விழுந்து மார்க்கெட் மேலே போகிற மாதிரி போயிட்டு பல்ட்டி கீழே அடிச்சிச்சு. ஸோ எவ்வளோ தூரம் கீழே வந்திருக்கு பார்க்குறோம். நம்ம கீழே வந்து கிட்டத்தட்ட 19,878 வரையும் லோ வந்திருக்கு இன்றைக்கி. சரிங்களா, 19,878 நமக்கு மேக்ஸிமம் லோ வந்து இந்த அஸ்பர் ஃபிப் லெவல் வந்து 19,840 வரையும் இருக்குது. சரிங்களா, 19,840ங்கிறது வந்து 0.3282 லெவலில் 0.236 கீழே வந்து க்ளோஸ் வச்சுருக்கு. அந்த க்ளோஸ் வச்சாலே நமக்கு மேக்ஸிமம் இந்த லெவல் தான் நெக்ஸ்ட் லெவலாக இருக்கும். அந்த லெவல் வந்து 19,840. ஸோ இதுலேருந்து ரீட்ரெஸ்மெண்ட் எடுத்ததுன்னா திரும்பவும் நம்ம டார்கெட் போகிறதுக்கு ஒன்றும் ரொம்ப தூரம் இல்லை. அதாவது 20,500ங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். 300ங்கிறது இப்போதைக்கு மாறி இருக்குது. இந்த போலிங்கர் பெண்ட் வந்து நேற்று இருந்த ஹைட்டை விட இன்றைக்கி கீழே வந்ததுனால குறுகியிருக்கு. அதாவது 20,300 இருக்குது இப்போதைக்கு. சரிங்களா, ஸோ நாளைக்கு வந்து திரும்பவும் அஸ்பர் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நம்ம பார்த்தோம்னா மார்க்கெட்டு ஸ்டில் இந்த ஏரியாவிலே தான் சுற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 20,000 19,900 சொல்ல முடியாது, 19,840 இந்த ரேஞ்சில் சுற்றுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. காரணம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நல்ல ஃபார்ம் இருக்குது, நம்ம பார்க்கலாம் இப்போ வீடியோ எண்டில். இப்போ நாளைக்கு வந்து சப்போர்ட்டாக மார்க்கெட்டுக்கு திரும்பவும் 19,850 இருக்கும். சரிங்களா, இந்த லெவல்லேருந்து பவுன்ஸ் பேக் ஆச்சுன்னா ஃபஸ்ட் டார்கெட்டாக நமக்கு 20,000 தான். அதாவது 19,900 அப்புறம் 20,000ங்கிறது ஃபஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். அதை தாண்டும் பட்சத்தில் நமக்கு நெக்ஸ்ட்டு வந்து 19,100 அப்படிங்கிறது அதுக்கு அடுத்த டார்கெட்டாக இருக்கும். அது எப்படி நம்ம பார்க்குறதுனா 1 hour வச்சுக்கலாம். ஒன் ஹவரில் வந்து நமக்கு காலையிலே இந்த லெவலுக்கு கீழே 1 hour க்ளோஸ் வச்சுச்சு. ஸோ நான் காலையில் இந்த ஃபிப் லெவல் போடலை, இப்போ தான் நமக்கு இப்போ தான் நம்ம போட்டிருக்கோம். நம்ம வந்து மார்க்கெட்டு இது கீழே வராதுன்னு எதிர்பார்த்தோம். அதாவது 20,000 கீழே உடைக்க மாட்டாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம். காலையிலே ஒரு புல்லிஷ் மாதிரி ஃபார்மேஷன் பண்ணி அப்புறம் தான் கீழே வந்தது. ஸோ இதுலேருந்து வந்து தொடர்ந்து கீழே க்ளோஸ் வச்சதுனால நெக்ஸ்ட் லெவலான 0.382 வரையும் கீழே வந்துச்சு. சரிங்களா, ஓகே. இப்போ ஸோ இந்த லெவலில் திரும்பவும் சப்போர்ட்டாக எடுத்துச்சுன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் டார்கெட்டாக உங்களுக்கு 20,000 இருக்கும். அதை தாண்டும் பட்சத்தில் உங்களுக்கு 20,222. அதுக்கு முன்னாடியே நமக்கு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக எங்கே இருக்குமோ 19,200 இருக்கும். அது வந்து அஸ் பர் இந்த லெவல் ஸ்விங் லோ கூட வச்சுக்கலாம். ஸோ ஸ்விங் லோ வந்து நல்லாவே கட் வச்சிச்சு,
ஐம்பதுங்கிறது நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டண்டாக இருக்கும். உங்களுக்கு இன்றைக்கி போன கையும் கூட அதுதான், இன்றைக்கி போன கை கூட 20,050 போயிட்டு திரும்பி வந்துச்சு. ஓகே, இப்போ வந்து இந்த வாரத்தில் இந்த ஒரு ரெட்டு பார் ஃபார்ம் ஆனதுனால நம்ம வந்து பேரிஷ்னு முடிவு பண்ணிடலாமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. பேரிஷ்னு இதை நம்ம வந்து முடிவு பண்ண முடியாது. இன்னும் நம்ம வந்து இது பேரிஷ்னு பேரிஷ் ட்ரெண்டாக டேர்ன் ஆகுது அப்படின்னா இது டெம்பரவரி கரெக்ஷன் தான், சரிங்களா. இன்றைக்கி வந்து யூஎஸில் வந்து ஃபெட்டு மீட்டிங் டிசிஷன் இருக்குது, ஸோ அதனால் வந்து மார்க்கெட் ஒரு கரெக்ஷன் கொடுத்துருக்கு அப்படின்னு தான் எல்லோரும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். நல்ல ஒரு ஃபால் இன்றைக்கின்னு சொல்லலாம், நல்ல கேப் டவுன் விழுந்தது. அந்த கேப் டவுனுக்கு அப்புறமும் திரும்பவும் ஃபால் தான் விழுந்தது. கிட்டத்தட்ட 300 பாயிண்ட் ஹையிலேருந்து வந்திருக்கிறது நம்ம பார்க்க முடியுது. 20,200 போச்சு, அதுலேருந்து இன்றைக்கி 19,900 உடச்சிச்சு கீழே. ஸோ கிட்டத்தட்ட 350 பாயிண்ட் டவுன்னு சொல்லலாம். இதுலேருந்து திரும்ப மேலே மார்க்கெட் ஜம்ப் ஆகிறதுக்கு நெக்ஸ்ட் ஒரு வீக் தான் இருக்குது. நமக்கு இன்னும் 2 ட்ரேடிங் செஷன் இருக்குது இந்த வீக்கில், வியாழக்கிழமை நாளைக்கு. நாளைக்கு மார்க்கெட் திரும்பவும் 20,000+ க்ளோஸ் ஆச்சுன்னா திரும்பவும் புல்லிஷாக டேர்ன் ஆகும். 20,000 மேலே நாளைக்கு க்ளோஸ் ஆகணுங்கிறது முக்கியமான ஒரு லெவலாக இருக்கும். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. நம்ம வந்து பேங்க் நிஃப்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், சரிங்களா. பேங்க் நிஃப்டி இன்றைக்கி நல்ல ஒரு ஃபால் தான், ஃபால் நல்லாவே விழுந்தது. அதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம வீடியோவில் சொல்லியிருப்போம், அதோடைய ஃபால் எவ்வளோ தூரம் இருக்கும்னு. ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டுங்கிறது 45,300 சொல்லியிருந்தோம். இன்றைக்கி மார்க்கெட் எக்ஸாக்டாக அந்த லெவலில் வரையும் வந்திருக்குல்லோ, இன்றைக்கி வந்தாலும் அதுதான் நம்ம ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக வந்து 45,700 சொல்லியிருந்தோம். அந்த லெவலை தாண்டிச்சுன்னா நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டாக வந்து 45,300 சொன்னோம். அது வரையும் இன்றைக்கி மார்க்கெட் வந்திருக்கு. அதையும் தாண்டிச்சுன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு 44,500 வரையும் வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது, சரிங்களா. பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரையில் இந்த லெவலை தாண்டாத வரையில் 46,400 அதாவது ஆல் டைம் ஹை, இதை தாண்டி ஸ்ட்ராங்காக க்ளோஸ் கொடுக்காத வரையில் மார்க்கெட்டு இது ரெண்டுக்கும் நடுவில் தான் சுற்றும். 44,500 400 நடுவில்தான் சுற்றிட்டு இருக்கோம். நம்ம மார்க்கெட் அந்த மாதிரி இருக்குது. நம்ம இதை அடிச்சுட்டு புதுசாக ஒரு வேறு ஒன்று கூட போடலாம் மார்க்கெட்டுக்கு. இப்போதைக்கு இது எதுலேருந்து கட் வச்சுருக்குங்கிறத பார்க்கலாம். நமக்கு இந்த ஸ்விங்கை தாண்டி இங்கேருந்து மேலே போயிருக்கு, சரிங்களா. ஸோ நம்ம இப்போ வரைய வேண்டியது இந்த லெவலுக்கும் இப்போ போயிருக்கிற கைட்டுருக்கும் மறைஞ்சிக்கலாம். மறைஞ்சோம்னா உங்களுக்கு இது கிட்டத்தட்ட கரெக்டாக 45,300 250 ஸோ அந்த லெவலில் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்காக வந்து சப்போர்ட் எடுக்குது. 45,258 சப்போர்ட் எடுக்குது. ஸோ இதுலேருந்து திரும்ப இப்போ மார்க்கெட் மேலே போச்சுன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் டார்கெட்டாக எங்கே இருக்கும், கீழே வந்தோம்னா என்னவாக இருக்கும் அப்படிங்கிறதப்ப நம்ம தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு இந்த போலிங்கர் பாயிண்ட் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். பார்த்தோம்னா இப்போ நமக்கு 0.5 அப்படிங்கிறது வந்து 45,258 இந்த லெவலில் கரெக்டாக முட்டிட்டு தான் இப்போ மேலே போகுது. ஸோ இதை தாண்டி கீழே நெக்ஸ்ட்டு வந்ததுன்னா 45,000 தான் நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டு, சரிங்களா. 45,000 இமீடியட்டாக ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் சப்போஸ் கீழே வந்தால் மாத்திரம். மேலே போச்சுன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் டார்கெட்டாக 45,500 செகண்ட் டார்கெட்டாக 45,800 அதுக்கப்புறம் நமக்கு இப்போ போன ஹைட்டு ஆல் டைம் ஹையவும் தாண்டதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. இதுலேருந்து ரீட்டெஸ்ட்மெண்ட் எடுத்தால் கூட, சரிங்களா. இல்லை இன்னும் கீழே வரும் அப்படின்னா உங்களுக்கு 45,000 வரையும் வரதுக்கு பாசிபிலிட்டியாக இருக்குது. சப்போஸ் நாளை இந்த லெவலில் உடச்சிதுன்னா 258 உடச்சிதுன்னா அடுத்து 45,000 அதையும் தாண்டிச்சுன்னா உங்களுக்கு 44,600 இருக்குது. ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். மேலே போச்சுன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் டார்கெட்டாக 45,500 45,800 அதுக்கப்புறம் 46,300. ஓகே, பேங்க் நிஃப்டி முடிஞ்சு. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நெக்ஸ்ட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன சொல்லுது அப்படிங்கிறது மாத்திரம் பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் நிஃப்டியோட ஆப்ஷன் செயின் ஓப்பன் பண்ணியிருக்கேன். நிஃப்டியோட ஆப்ஷன் செயினில் பார்த்தீங்கன்னா கால் சைடில் பார்க்குறோம். கால் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு
118 3 லட்சம் இதை ஸ்ட்ரைக் ப்ரைஸ் என்னென்னு பார்க்கலாம். 173 2 60 வருஷலாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 19900 ஆரம்பித்து 20000 வந்து வெரி ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டண்ட் இருக்குது அஸ் பர் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு. சரிங்களா, 19950 கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் 20050 20100 இப்படி வருஷலாக மேலே போகாத அளவுக்கு பில்டப் ஆகிருக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா. 20100லேயும் ஸ்ட்ராங்காக இருக்குது. அதுக்கப்புறம் 20200லேயும் இருக்கிறத பார்க்க முடியுது. நம்மளுக்கு எல்லா ஸ்டைக் ஒவ்வொரு 50 பாயிண்ட்லையும் கட்டியிருக்காங்க. ஸோ வந்து மார்க்கெட் மேலே போகிறதுக்கு இந்த வீக்கில் வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும் அஸ் பர் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இது புட்சைடில் பார்க்குறோம். நம்ம புட்சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னு எடுத்துக்கிட்டால் 19800 இருக்குது, 165 சொல்லியிருக்கு, 171 இருக்குது. அதாவது 19900லையும் 19800லையும் இருக்குது. அதுக்கப்புறம் சொல்லிக்கும்படியாக புட்சைடில் எங்கேயும் இல்லை. ஓவரால் என்னென்னு பார்க்கலாம். ஓவராலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1800000 வந்து புட்சைடில் இருக்குது, இங்கே இருக்கிறத பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் கால் சைடில் பார்த்தோம்னா நம்ம 30 லட்சம் இருக்குது. சரிங்களா, 30 லட்சம் இருக்குது. வெரி ஹை, வெரி ஹியூஜ் டிஃப்ரெண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியுது. ஸோ மார்க்கெட் வந்து ஸ்டில் வந்து டவுன் சைட்லேயே ஃபாலோ ஆகும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் யாரும் க்ளோஸ் பண்ணால் கூட அப்படியே வச்சுருக்காங்க. நாளைக்கு மார்க்கெட்டில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வந்து நம்ம பேங்க் நிஃப்டிக்கு இப்போ பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னா இன்றைக்கி எக்ஸ்பைரி அது முடிஞ்சு நம்ம நாளைக்கு தான் அதை பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து கிளியராக இண்டிகேஷன் பண்ணுறது வந்து டவுன் இண்டிகேஷன் பண்ணுறது நம்ம நிஃப்டியை பொறுத்தவரை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.